பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க என்ன வேலைக்கு வந்த நீ? குழந்தைய பாத்துக்க வந்தியா இல்ல எங்களை போட்டு கொடுக்க வந்தியா? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒன்றெல்லாம் அப்படிதாண்டி பேசணும். எவ்வளவு திமிர் இருந்தா நாங்க தான் படத்தை திருடிப்போம் போய் மச்சான்ட்ட சொல்லிருப்ப. அது எப்படி நீ அந்த மாதிரி சொல்லுவ? நாங்க தான் பணம் திருடணும்னு உனக்கு தெரியுமாடி? ஏதோ கண்ணால பார்த்த மாதிரி சொல்ற. இங்க பாருங்க, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்ல. புடவை கட்டிட்டு ஒருத்தி வந்தான் மட்டும்தான் சொன்னேன். எல்லாம் ஒண்ணுதானே, நாங்க தான் பணத்தை திருடி இருப்போம்னு ஜாடமாடையா சொன்னேன். அதுக்கு அதான அர்த்தம். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் உங்களை சொல்லல. நீங்க தான் தப்பா புரிஞ்சுகிட்டே என் மேல கோவப்படுறீங்க. வாய முடிடி, எந்த திருடன் அது புடவை கட்டிட்டு வருவானா? நீ வேணும்னு தான் போய் சொல்லிருக்க. எங்க மேல உனக்கு பழைய போடணும்னு யாரோ உங்ககிட்ட சொல்லி கொடுத்து இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. சொல்லு, யாரும் நான் பண்ண சொன்னா? சீமாட்டி மேடம், உங்க கதை சூப்பரா இருக்கு. எப்படி இமேஜின் பண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்கிட்ட அப்படிலாம் யாருமே எதுவுமே சொல்லல. சீரியஸா பேசிட்டு இருக்கோ, சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் அடிச்சு விரட்டணும்டி. மல்லிகா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்ப எதுக்காக அவங்கள அடிக்கிறதுக்கு கை ஓங்குற? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அப்படின்னா எங்களை பார்த்து திருடின்னு சொல்றதுக்கு இவளுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அக்காவ பார்த்தது தானே சொன்னா? மத்தபடி உங்களை பார்த்து திருடிங்கன்னு சொல்லலையே. நீங்க எல்லாம் ஏன் ஒரு விஷயத்த கற்பனையா புரிஞ்சுக்கிட்டு இப்படி கோவப்படுறீங்க? எது நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? எப்படிக்கா இப்படி எல்லாம் சொல்ற? இவ சொல்றத நம்பி மாமா எல்லாரும் நாங்க தான் பணத்தை திருடிட்டோம்னு எங்க மேல பழிய போடுறாங்க. அது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? அவங்க அப்படி நினைச்சா அதுக்கு இவங்க தான் பொறுப்பா? உங்க ரெண்டு பக்கத்துக்கும் ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதுக்காக ரொம்ப மேல இப்படி கோவப்படுறது தப்பு. தேனா அவ என்ன பண்ணுவா? சரி, இவளுக்கு நீ இப்ப இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறல்ல, நேத்து ராத்திரி புடவை கட்டிட்டு ஒரு திருட வந்தானா, அப்பவே கூச்சல் போட்டு எல்லாரையும் எழுப்ப வேண்டியதானே? நைட்டெல்லாம் அமைதியா இருந்துட்டு காலங்கத்தால விடுஞ்சோனே விஷயத்த ஓபன் பண்றானா? அதுல ஏதோ உள்கூத்து இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, வந்தவ திருடதான் வந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியல. யாரும் நம்ம வீட்டு ஆளுங்கதான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படி போனாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். மத்தபடி அவங்க சத்தியமா திருட வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்புவோம்னு நினைக்காத. நீ ஏதோ மனசுல ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அது மட்டும் எங்களுக்கு நல்லா புரியுது. இங்க பாரு கயல், நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு உன் மேலேயே டவுட் வருது. நீயும் சேர்ந்துதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றியோன்னு நாங்க நினைக்கிறோம். ஒழுங்கு மரியாதையா இவளை வீட்டை விட்டு அனுப்பிடு. இல்ல, மறுபடியும் எங்க கோவத்தை காட்ட வேண்டியிருக்கும், பாத்துக்க. அக்கா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு கயல், இன்னில இருந்து நீயும் எங்க எதிரிதான். நான் இதுக்கப்புறம் உன்னை நம்பவே மாட்டேன். நீ சும்மா எங்களை குத்தம் சொல்லிட்டே தானே இருக்க. அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியுது, பாக்கலாம். வாங்க. அழாதடி, நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கல்ல.